ஒரு சாதாரண அந்த பால் உங்களுக்கு தெரியும், நம்ம டீ போட்டு குடிக்கிற பால், அந்த பால் நீங்கள் சூடு பண்ணி காய்ச்சி வச்சிங்கன்னா ஒரு ரெண்டு நாள் குடிக்கும். அதே பால் பார்த்தீங்கன்னா தயிராய் மாறிவிட்டால் எப்படி இருக்கும், ஒரு ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் அல்லது ஒரு வாரம் கூட தாக்கு பிடிக்கும். அதே தயிரை நீங்கள் கொஞ்ச நாள் கழித்து அதை வெண்ணெயாக்கிட்டீங்கன்னா அது எத்தனை நாள் இருக்கும், வெண்ணெய் ஒரு 15-20-25 நாள் கூட போகலாம் சொல்லலாம். அதே வெண்ணெயை உருக்கி அதை நெய்யாக மாற்றும் பொழுது அந்த நெய் எப்படி இருக்குங்க, ரொம்ப நாள் இருக்கும். நீங்கள் பாருங்கள், ஒன்று தான் பால் தான், பால் தயிராக்கப்படுது, தயிர் வெண்ணெயாக்கப்படுது, வெண்ணெய் நெய்யாக்கப்படுது, எல்லாம் உருக்க 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 தான், நாட்கள் எடுக்க எடுக்க தான் அதன் நாளடைவிலே தாக்கு பிடிக்கும் அளவுக்கு, மற்றவர்களுக்கு பயன்படும் அளவுக்கு அது உபயோகமாகிறது. நம் வாழ்க்கையிலே பிரச்சனைகள் வந்து நம்மை உருக்கும் பொழுது, நெருக்கும் பொழுது, ஓவரா நம்முடைய சமாதானம் கெட்டு போய் ரொம்ப உருக்கப்பட்டோமே, கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோமே, வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறோமே என்று நினைப்போம். ஆனால் நாளடைவிலே அது அநேகருக்கு பயன்படுகிற, நாட்கள் தாங்குகிற, நாளை எல்லாத்தையும் தாங்கி உருக உருக அந்த நெய்யும் என்ன செய்யுது, வெண்ணெயும் தாங்கி நெய்யாக்கப்படும் பொழுதுதான் அது பயன்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே தோல்வி 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 என்று வாழ்க்கையில் துவண்டு போய் சோர்ந்து போய் எல்லா பக்கமும் இருளாக காட்சியளித்து, எல்லா பக்கமும் நெருக்கத்தை போல நமக்கு காட்சியை தந்து, இனி நம்ம ரேஸ் ஆக முடியாது, எழும்ப முடியாது, அவ்வளவு தான் என்று பிசாசு நம்மிடத்தில் சொல்லும் பொழுது மனிதர்கள் வந்து சொல்லுவாங்க, இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் நீங்கள் மாட்டிருக்கிறீங்க, எப்படிங்க ஜெயிக்க போறீங்க. பிரியமானவர்களே, நம்மளால எல்லாத்தையும் ஜெயிக்க முடியும். ஒரு ஆமென் ஜோரா சொல்லுங்க.